வெல்கம் டு மை சேனல் டூ லிட்டில் திங்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக ஆர்டிஃபிஷியல் ஜடா வேணி கட்டுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேணிக்கு ஆர்டிஃபிஷியல் ரோசஸ் ரெட் கலரும் எல்லோ கலரும் எடுத்திருக்கேன். த்ரெட்டில் வந்து ஒரு லெஃப்ட் சைட் கொஞ்சம் நூல் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ரைட் சைடு வந்து நமக்கு நிறைய தேவைப்படும், அதனால் அப்படியே நூல் கண்டோடு வச்சுக்கோங்க. ஒரு சென்டர் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு பூ எடுத்து நம்ம எப்பயும் சுற்றுற மாதிரி சுற்றி ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இன்னொரு தடவையும் போட்டுக்கோங்க. ஒரு சேஃப்டிக்கு உருவாமல் இருக்கும். நல்லா பிடிச்சிட்டு ஒரு ரோஸ் எடுத்து இந்த நூல் மேலே வச்சு ரைட் சைடில் இருக்க த்ரெட் எடுத்து மேலே போட்டுருங்க. அப்புறம் லெஃப்ட் சைடும் இந்த காம்போ மட்டும் சேர்த்து அந்த எடுக்க போகிறோம். அவ்வளோதான். எடுத்தாச்சு. ரைட் சைடு இருக்க த்ரெட்டு மேலே போட்டுட்டு லெஃப்ட் சைடு த்ரெட்டும் அந்த காம்போ மட்டும் எடுக்க போகிறோம். அழகாக சுற்றி வரும் அது. அதே தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். வேற எதுவும் இல்லை. கொஞ்சம் தூரம் ஆனவுடனே நம்ம ஒரு எல்லோ கலர் ரோஸ் வைக்க போகிறோம். எப்பயும் போல தான் அந்த காம்பியும் லெஃப்ட் சைடு த்ரெட்டையும் சுற்றி எடுக்கிறோம். ஒரே சைடு வைக்க வேணாம், கோல்டன் கலரு. அது கொஞ்சம் ஒன்று வைக்கலாம், அப்போ தான் அழகாக இருக்கும். ரவுண்டா வரும், அழகா இருக்கு. இது வந்து நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ண தேவையில்லை. ஆன்லைன்லலாம் 450 ருபீஸ் வரும். நம்ம இது கட்டி கற்றுக்கிட்டோன்னா நம்ம 50 ருபீஸ்க்குள்ளே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். 50 ருபீஸ் தான் வரும் இந்த ரெண்டு ரோஸ் பேக்கெட். நம்ம வந்து 400 ருபீஸ் சேவ் பண்ணலாம். நம்ம இது வேஸ்ட் பண்ண மாட்டோம், இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். காயும் காயாது. த்ரெட் யூஸ் பண்ணுறனால இது ஒன்றுமே ஆகாது. நார் யூஸ் பண்ணால் அது வேஸ்ட் ஆயிரும். இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு கோல்டன் வச்சுக்குவோம். இது வந்து டைரக்ஷன் மாற்றி வச்சுப்போம். இந்த மாதிரி வைக்கிறதுனால எல்லா சைடும் சுற்றி வரும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்லேயும் வாங்கி கட்டிக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ரொம்ப அழகாக இருக்கும். மேரேஜ் ஃபங்க்ஷன், டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி போகிறப்பெல்லாம் இது யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஒரு கட்டி முடித்து ஒரு ஃபைனல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக எப்படி ஒரு நாட் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு த்ரெட்டை வச்சு தான் போட்டு போகிறோம். ஒரு நூலை உள்ளே விட்டு அப்படி வெளியே எடுத்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான். சேஃப்டிக்கு இன்னொன்று கூட போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். ஃபைனல் வியூ பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நான் குண்டு மல்லியில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை கற்றுக்கிட்டால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.